ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோட ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களால் அப்கமிங் வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா பேங்கிள்ஸ் வந்து கருத்து போகாமல் அப்படியே இருக்குங்க. நான் வந்து எந்த பேங்கிளாக இருந்தாலும் இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் தான் போட்டு வச்சிருப்பேன். ஸ்டோன் பேங்கிளெல்லாம் ஒரு கவர்லையும், இந்த மாதிரி மேட் ஃபினிஷ்லாம் ஒரு கவரில், த்ரெட் பேங்கிளெல்லாம் ஒரு கவர்லன்னு சொல்லி நான் அந்த மாதிரி மூணு கவராக வச்சுருக்கேன். என்னோட மேட் ஃபினிஷ் ஜுவல்லரி எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் சுற்றி வச்சுருக்கேங்க. அப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து கருத்து போகாமல் இருக்கும். ஸோ ரொம்ப நாள் வரும். ஃபஸ்ட்டு இந்த காசிமாலில் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா வந்து 1100 ருபீஸ்க்கு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நியர்பை இருக்கிற ஷாப்பில் தாங்க நான் எல்லா நகையுமே வாங்கினேன். நான் இந்த மாதிரி சவுகார்பேட்டெலாம் சொல்கிறாங்க, அந்த மாதிரி நான் அந்த இடத்துக்கு போனது கூட கிடையாது. எங்கள் வீட்டுக்கிட்டே ஒரு கடை இருக்குது ஜுவல்லரின்னு சொல்லிட்டு, நான் அந்த கடையில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த ஆர்டிஃபிஷியல் காசிமால பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸோட வெட்டிங் அந்த மாதிரி இருக்கும்போது யூஸ் பண்ணுவேன். கோல்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க ஜுவல்லரி எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சிடைஸ்டு சில்வர் ஜுவல்லரின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன். இந்த செயின் நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து 250 something தான் இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க இந்த பெரிய ஜிம்மிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது தனித்தனியாக தான் வாங்கினேன். இது வந்து 150 something. ஆனால் இன்னொரு ஒரு மயில் மாதிரி ஒரு கம்மல் இருக்கும். ஸோ அந்த கம்மல் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து 350 or 450 something இருந்துச்சு. என்கிட்ட ரொம்ப அதிகமாக ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி செட்லாம் இருக்காதுங்க. என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு செட்டு பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஆரமும் இந்த கெம்பு ஆரமும் அதுக்கான ஒரு ஜிமிக்கியும் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா நான் ஜுவல்லரியில் தான் வாங்கினேன். இது வந்து மற்ற ஜுவல்லரி மாதிரி இருக்காது. இது நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 2300 ருபீஸ். ஆனால் இதுக்கு வந்து ரொம்பவே வர்த்து தான். இது வரைக்கும் இது வாங்கி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு, பட் இன்னமும் கருக்கலை. இந்த நெத்திச்சுட்டி பார்த்திங்கன்னா வந்து அது என்னோடய தங்க வந்து சவுகார்பேட்டை போயிருந்தப்போ அது அங்கே வாங்கிட்டு வந்திருந்தா. இந்த நெத்திச்சுட்டி பார்த்திங்கன்னா 250 something தான் சொல்லியிருந்தா. அதே மாதிரி வந்து இந்த பில்லை கூட பார்த்திங்கன்னா வந்து நான் நியர்பையில் இருக்கிற அந்த ஷாப்பில் தாங்க வாங்கினேன். இது நான் வாங்கும்போது 350 something தான் இந்த இந்த ஜடபில்லை. இந்த லுக்கில் பார்த்தீங்கன்னா வந்து எதுக்குமே சம்மந்தம் இருக்காது. நெத்திச்சுட்டி பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷில் இருக்கும், ஜுவல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏடி ஸ்டோனில் இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் மாதிரி தான் போட்டிருந்தேன். ஏன்னா செகண்ட் சாரீ ஃபுல்லாகவே வந்து கோல்டு டைப் ஆஃப் ஜுவல்லரி யூஸ் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு சாரீக்கு என்கிட்ட என்ன இருக்கோ அதையே நான் மேட்ச் பண்ணி தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த ஃபோட்டோவில் நீங்கள் நல்லாவே பார்த்தாலே தெரியும் நான் ஒட்டியானமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். அது ஒட்டியானமே கிடையாது, அது வந்து நான் நார்மலாக கழுத்தில் போடுற செயின்னு நான் அதை வந்து ஒட்டியான டைப்பில் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ செகண்ட் சாரீ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் கழுத்தில் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த மூணு அடுக்கு செயின் இதை தான் வந்து நான் வந்து ஒட்டியானமாக வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு சாரீக்கு பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து ஒரு ஸ்டோன் நெக்லஸ் மாதிரி, அதை தான் நான் வந்து ஒட்டியானமாகவே யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த செயின் பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோட வெட்டிங் அந்த மாதிரி இருக்கும்போது ஆர்டிஃபிஷியலாக போடுறதுக்காக வச்சுருந்தேன். பட் வந்து அதோட ஸ்டோன் கொட்டி போச்சு, அது எனக்கு கீழே தூக்கி போட மனசு இல்லை. ஏன்னா நான் 550 or 650 கொடுத்து வாங்கியிருந்தேன். ஸோ அதனால் அது எனக்கு தூக்கி போட மனசு இல்லாமல் சரி இடுப்பில் தானே இருக்குது ஸ்டோன்ஸ் வந்து தெரியவா போகுதுன்னு சொல்லிட்டு நான் அப்படி தான் அதை வந்து என்னோட என்கேஜ்மெண்ட்க்கே வந்து நான் ஒட்டியானமாக யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஃபங்க்ஷன்னால் வந்து அதை ஒரு ஒரு டைம் வந்து நான் ஒட்டியானமாக கூட யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கெம்பு ஆரம் பற்றி சொல்லணுன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆரங்க. நான் வந்து இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரியில் வந்து எனக்கு அந்தளவு பெருசாலாம் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு அந்தளவுக்கு பணக்காரிலாம் நான் கிடையாது. ஸோ நான் எப்படி யோசிப்பேன்னா வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி வாங்கணும் அப்படின்னா வந்து அது அந்த காசை சேர்த்து வச்சு நம்ம ஒரு கோல்டு வாங்கிடலாம் அந்த மைண்ட் செட் உள்ள ஆள் தான் நான். ஜடபில்ல வாங்க தான் நான் போயிருந்தேன் அந்த ஷாப்புக்கு, அந்த ஜுவல்லரி ஷாப்புக்கு. அப்போ நான் இதை பார்த்தோன்னே எனக்கு இது ரொம்ப பிடிச்சி போச்சு. நிறைய வந்து நான் வந்து இந்த ரீசெல்லர் இதுலலாம் ஃபேஸ்புக்கிலலாம் பார்த்துருக்கேன். ஸோ அந்த பேட்டர்ன் தான், பட் அந்த மாதிரி ஒரு கெம்ப் இல்லவே இல்லை. ஸோ அதனால தான் நான் இதை வாங்கினேன். அந்த மெயின்டைன் இருக்கு இல்லையா, ஸோ நான் ரொம்ப பெருசாலாம் மெயின்டைன் பண்ண மாட்டேன். அந்த பாக்ஸில் வச்சு டிஷ் பேப்பர் வச்சு வச்சுருவேன். பட் வந்து இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த கல் அந்த அந்த குவாலிட்டி வந்து குறையவே இல்லை, சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜுவல்லரி பீஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆரமும் அந்த ஜிமிக்கியும் தான்.
என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு மேட் ஃபினிஷ் பேங்கிள்னு பார்த்தீங்கன்னா அது இது மட்டும்தான். இதுவுமே பார்த்தீங்கன்னா நான் ஜுவல்ட்ரியில் தான் வாங்கினேன். இது வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 1200 or 300 ருபீஸோ இந்த 6 பேங்கிள். அந்த 2 பேங்கிள் வந்து தனியாக வாங்கினேன், 4 பேங்கிள் தனியாக வாங்கினேன். ஸோ அந்த 4 பேங்கிள் தனியாக வந்து 700 or 800 வாங்கினேன். இந்த 2 பேங்கிள் மட்டும் நான் தனியாக வாங்கினேன். ஸோ இதை வாங்கிட்டு வந்து நான் வந்து த்ரெட் சாரீக்கு மேட்சாக த்ரெட் பேங்கிள் மாதிரி வாங்கிட்டு மெட்டல் பேங்கிள் வாங்கி கலந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ நீங்கள் கையில் போட்டிருக்கிறது பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் நான் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணிப்பேன். இந்த ஸ்டோன் பேங்கிள்லாம் பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து டி நகர் அந்த உஸ்மான் ரோட்டில் தான் வாங்கினேன். ஸோ ரோட்டு கடையில் தான் வாங்கினேன். இந்த பேங்கிள் வந்து நான் 24 பேங்கிள் வாங்கினேன். என்னோடய என்கேஜ்மெண்ட் டைமில் தான் நான் இந்த பேங்கிள் வாங்கினேன். இது மட்டும்தான் நான் என்கேஜ்மெண்ட் அப்போ வாங்கினது. இதுவும் பார்த்திங்கன்னா என்கேஜ்மெண்ட் சாரீக்கான அந்த 2 த்ரெட் பேங்கிள் தான் வாங்கினது. இந்த பேங்கிள்லாம் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வாங்கியிருந்த பேங்கிள் தான். இந்த 2 பெரிய பேங்கிளுமே நான் தனியாக வாங்கினேன். இந்த நடுவில் இருக்க இந்த 2 பேங்கிள் ஒரு செட்டு, இன்னொரு பேங்கிள் வந்து இன்னொரு செட்டு. பட் நான் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் மாதிரி போட்டுப்பேன். இதுவுமே நான் ஜுவல்ட்ரியில் தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 800 to 600 ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே, இது என்னோடய என்கேஜ்மெண்ட் அப்போ. ஸோ இந்த மாதிரி தான் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட்டுப்பேன். சாரி கலருக்கு த்ரெட் பேங்கிள், இந்த த்ரெட் பேங்கிள் மட்டும் இதில் இருக்காதுங்க, இதில் மெட்டல் பேங்கிளுமே ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ நடுவில் நடுவில் பார்த்திங்கன்னா மெட்டலும் வந்திருக்கும். அப்போ தான் அந்த வந்து ஒரு ஃபினிஷிங் லுக்கு வந்து கொடுக்கும். நார்மலாக த்ரெட் மட்டும் போட்டிங்கன்னா அந்த ஃபினிஷிங் லுக் கொடுக்காது. இந்த பேங்கிளுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா வந்து அந்த மெட்டல் பேங்கிள் எல்லாமே வந்து 60 to 70 ருபீஸ் வரும். த்ரெட் பேங்கிள் எல்லாமே 120 ருபீஸ். அந்த பெரிய பேங்கிள் ரெண்டும் பார்த்திங்கன்னா 60 ருபீஸ் வரும். ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா வந்து ஒரு 300 தான் வரும். கார்னர் பேங்கிள் மட்டும் நம்ம போட்டுட்டு, இதுக்கு வந்து அந்த ஸ்டோன் பேங்கிள் போட்டால் அந்தளவுக்கு எடுக்காது. ஸோ அதனால் ஃபுல்லாகவே நான் பிங்க்காகவே போட்டிருப்பேன். ஆனால் என்னோடய என்கேஜ்மெண்ட் சாரீ பேங்கிள் பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து சேம் செட்டப் தான். இதில் கொஞ்சம் த்ரெட்டெல்லாம் வந்துருச்சு, ஏன்னா இது கொஞ்சம் அடிக்கடி யூஸ் பண்ணதுனால. அது பார்த்திங்கன்னா வந்து மெட்டல் பேங்கிள் போட்டிருக்கேன்னா சென்டரில் மட்டும்தான் வந்து த்ரெட் பேங்கிள் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த பேங்கிள்லாம் பார்த்திங்கன்னா வந்து நான் இதில் ஸ்டோன் பேங்கிள் வந்து இப்போ நான் வாங்கியிருந்தேன் இல்லையா, அந்த 24 ஸ்டோன் பேங்கிள் அதை வந்து நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஏன்னா இதை மட்டும் போட்டிங்கன்னா வந்து இந்த பேங்கிள் வந்து கொஞ்சம் டிம்மாக தெரியும். ஸோ பளிச்சுன்னு இருக்காது. ஸோ பளிச்சுன்னு இல்லாததுனால நான் இதில் வந்து ஸ்டோன் பேங்கிள் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். பட் இதுக்கு ப்ரீவியஸாக பார்த்ததில் வந்து ஃபுல்லாக பிங்க்காகவே தான் இருக்கும், ஏன்னா அது வந்து பீச் கலர் சாரீ. ஸோ அதனால் நான் பிங்க் அப்படியே விட்டுட்டேன். இது வந்து வயலட் கலர் சாரீ. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியுதுங்களா, நடுவில் நடுவில் ஸ்டோன் பேங்கிளும் ஆட் பண்ணியிருப்பேன். கார்னர்லேயும் சென்டர்லேயும் அந்த ஸ்டோன் பேங்கிள் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு இந்த ஸ்டோன் பேங்கிள் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ் ஆச்சுங்க. இந்த ஸ்டோன் பேங்கிளுமே பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த உஸ்மான் ரோட் ரோட்டு கடையில் தான் வாங்கினேன். பட் இந்த வளையல் மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லி. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் பேங்கிள். இந்த வளையல் பார்த்திங்கன்னா 4 பேங்கிள் வந்து 60 ரூபாவோ 70 ரூபாக்கோ வாங்கினேன். ஸோ அதே மாதிரி வந்து 3 பேர் வாங்கினேன் நான், 12 பேங்கிள் வாங்கினேன். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி த்ரெட் பேங்கிள் வந்து இதுக்கு வந்து பிளெயின் த்ரெட் பேங்கிள் மட்டும் வாங்கிட்டு இது இந்த பேங்கிள் ப்ளஸ் அந்த ஸ்டோன் பேங்கிள் ப்ளஸ் அந்த 24 ஸ்டோன் பேங்கிள் அந்த ஒயிட் பேங்கிள் இருந்துச்சு இல்லையா, ஸோ இந்த 3 பேங்கிள் அதுக்கப்புறம் அந்த கார்னர் பேங்கிள்ஸ் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி தான் நான் வந்து என்னோடய ரிசப்ஷனுக்கு வந்து வளையல் போட்டிருந்தேன். ஸோ வளையல் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஏடி ஸ்டோன் போட்டு நான் ஜுவல்ஸ் போட்டிருந்தேன்னா இந்த வளையல் சூப்பராக எடுத்து கொடுத்துருக்கோம். நான் வளையல் மட்டும் இந்த மாதிரி ஸ்டோனில் போட்டதுனால ஜுவல்ஸுக்கும் வளையலுக்கும் வந்து மேட்ச் ஆகாத மாதிரி போயிடுச்சு. பட் வந்து அந்த ஸ்டோன் பேங்கிள் வந்து பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக எடுத்து கொடுத்தது. ஃபோட்டோஸ்க்கு வந்து தனியாக வளையல் மட்டும் கை மட்டும் பார்த்திங்கன்னா வந்து செமையாக இருந்துச்சு. பட் ஓவரால் லுக்காக பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் எடுத்து கொடுக்கல. இந்த மெரூன் கலர் பேங்கிள் பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து இந்த த்ரெட் பேங்கிள் வந்து தனியாக வாங்கினேன். அதுக்கு நடுவில் அந்த ரிங் மாதிரி இருக்குது இல்லையா, ஸோ அந்த முட்டை முட்டையாக அந்த பேங்கிள் வந்து நான் தனியாக வாங்கினேன். ப்ளஸ் வந்து இந்த மெட்டல் பேங்கிள் இருக்குது இல்லையா, அந்த ரெட் கோல்டன் கலர் மெட்டல் பேங்கிள் அது வந்து தனியாக வாங்கினேன். அதெல்லாம் வாங்கி தான் நான் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணேன். என்னோடய கசினோட வெட்டிங் அப்போது இந்த பேங்கிளை வந்து மிக்ஸ் பண்ணி நான் அப்படி தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த சாரீக்கு தான் நான் வந்து மேட்ச் பண்ணி வச்சுருந்தேன். என்னோடய முகூர்த்தத்துக்கு நான் ஸ்பெண்ட் பண்ண ஜுவல்ரிக்கான அமௌண்ட் பார்த்திங்கன்னா வந்து 150 ருபீஸ் கூட கிடையாது. ஏன்னா இந்த பொருள் மட்டும் தான் நான் வந்து வாங்கினேன். இந்த கம்மல் பார்த்திங்கன்னா வந்து சரவணா ஸ்டோரில் தான் வாங்கினேன், குரோம்பேட் சரவணாவில் தான். ஸோ இந்த கம்மல் அந்த அதுக்கான மாட்டல் அந்த பில்லை, ஏன்னா என்னோடய அண்ணன் பொண்ணு வந்து அவள் தான் அவளோட பரதநாட்டியம் செட்டு தான் நான் வந்து என்னோடய மேரேஜுக்கு போட்டிருந்தேன். பட் அவள் வந்து இந்த கம்மல் வந்து மறந்துட்டு வந்துட்டா. ஸோ அதனால் இங்கே வேறு வழி இல்லாமல் இதை மட்டும் நான் வாங்கியிருந்தேன்.
ஸோ இதுதான் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ண ஒரே அமௌண்ட்டு என்னோடய முகூர்த்தமுக்கு. ஸோ இந்த கம்மல் பார்த்திங்கன்னா வந்து பட் ட்ரெடிஷ்னலாக பட்டு புடவைலாம் கட்டினோன்னா இந்த கம்மல் போட்டால் கொஞ்சம் நல்லாவே வந்து எடுத்து கொடுக்குது. இதோடய விலை வந்து 100 ரூபீஸ் கூட கிடையாது, பட் வந்து இது சூப்பராகவே வந்து எடுத்து கொடுத்துச்சு. என்னோடய மேரேஜு கூட இது ரொம்ப நல்லாவே எடுத்து கொடுத்துச்சு. ஸோ இவ்வளோதான் என்கிட்ட இருக்கிற ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி கலெக்ஷனே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.